அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024 ஆடி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் தட்சிணாயன காலம் கடக மாதம் ஜூலை 17 தேதி புதன்கிழமை வளர்பிறை ஏகாதேசி திதி அனுஷம் நட்சத்திரம் சர்வ ஏகாதேசி நாளில் இந்த 2024 தமிழ் மாதமான ஆடி மாதம் பிறக்கின்றது. இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபத்தில் செவ்வாய் குரு பகவான் சேர்க்கை உள்ளது. கடகத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், கன்னியில் கேது, விருச்சகத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி பகவான் வக்ர நிலையிலும், மீனத்தில் ராகு என இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. கடக ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் மாதம் ஆடி மாதம். தமிழ் மாதங்களில் 4வது மாதம் ஆடி மாதம். பெண்மை எனும் சக்திக்கு பெருமை சேர்க்கும் மாதம் இந்த ஆடி. சூறை காற்றோடு அம்மனின் அருட்காற்று அரவணைக்கும் மாதம் இந்த ஆடி மாதம். ஆடி முதல் நாள் தொடங்கி கடைசி நாள் வரையும் கொண்டாட்டங்களுக்கு குறைவிருக்காது. இந்த மாதத்தில் ஆடி அமாவாசை தொடங்கி ஆடி பூரம், ஆடி பெருக்கு, ஆடி தபசு என ஆடி மாதத்தில் திருவிழாக்கள் களைகட்டும். இந்த ஆடி மாதம் ஜூலை 17 தேதி தொடங்கி ஆகஸ்ட் 16 தேதி வரை உள்ளது. ஆடி மாதத்தில் சிவனின் சக்தியை விட அம்மனின் சக்தி அதிகமாக இருக்கும். பார்வதி தவத்தை மெச்சிய பரமசிவன் ஆடி மாதம் அம்மனின் மாதமாக இருக்க வேண்டும் என வரம் கொடுத்தார். இந்த மாதத்தில் அம்பிகையை நினைத்து விரதம் இருந்து வழிபட்டால் இன்பங்கள் அனைத்தும் இல்லம் தேடி வரும், துன்பங்கள் தூர ஓடி ஒளியும். ஆடி வெள்ளிக்கிழமையில் அம்பிகையை வழிபட்டால் கோடி கோடியாய் நன்மைகள் சேரும், வாழ்க்கை வளர்ச்சி ஏற்பட, வருமானம் குவிய, வாய்ப்புகள் வீடு தேடி வர, கடகத்தில் சூரியன் சஞ்சரிக்கும் இந்த ஆடி மாதத்தில் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையையும் மகாலட்சுமியையும் பராசக்தியையும் முறையாக வழிபட்டால் குறைகள் தீரும், நம்பிக்கைகள் அனைத்தும் நடைபெறும். பொதுவாக லட்சுமி வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது விளக்கு ஏற்றி குங்குமம், சந்தனம், பூசூட்டிய குடம் வைத்து, தேங்காய், வெற்றிலைப்பாக்கு படைத்து, இனிப்பு பொருட்களை நைவேத்தியம் செய்து வழிபட வேண்டும். வழிபாட்டின் பொழுது அஷ்டலட்சுமி வருகை பதிகம், துதி பாடல்கள் பாடி, தீபம் பார்த்து வழிபாடு செய்தால் செல்வ வளம் பெருகும், கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு அகலும், திருமண கனவு நிறைவேறும், எந்த கோரிக்கையை நினைத்து வழிபட்டாலும் அது விரைவில் நிறைவேறும். மேலும் ஆடி 5 தேதி கடகராசியில் புதன் வக்ரம் பெறுகின்றார். ஆடி 16 தேதி சுக்கிரன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். மாதம் முழுவதும் கும்பராசியில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கின்றார். மாதம் முழுவதும் செவ்வாயும் குருவும் ரிஷப ராசியில் சேர்க்கை பெற்றிருக்கின்றார்கள். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் இந்த ஆடி மாதம் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சூரியனை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, இந்த ஆடி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு கேது பகவான் மட்டும் இந்த மாதத்தில் சற்றே சரியில்லாத அமைப்பில் சுழல்கிறார். ராசிநாதன் ஆட்சி வீட்டுக்கு அருகாமையில் நிற்கிறார். இதனால் பல ரூபத்திலும் நன்மைகள் உண்டாகும். மாதம் முழுவதும் செவ்வாய் பகவானால் ஏகப்பட்ட அனுகூலங்கள் உண்டாகும். உள்ளூர் நாணயம், கொடுக்கல் வாங்கல், பணம் தொடர்பான முக்கிய விஷயங்கள் நிறைவேறும். ஷேர் மார்க்கெட், உபரி கமிஷன், ஆதாய விஷயங்களிலும் இறங்கலாம். உங்கள் குடும்பத்திற்குள் ஒற்றுமை இனிமை அதிகரிக்கும். வருமான இடையூறுகள் விலகும். கணிசமான தொகை வரவு காத்திருக்கின்றது. அதில் ஒரு பகுதியை சேமிப்பதற்காக ஒதுக்குவீர்கள். முதல் வாரம் கடந்த பிறகு புதிய நிலபுலன் ஆபரணம் வாகனம் என்றபடி அமையும். உறவுகளுடன் மனக்கசப்பு விரோதம் விலகிவிடும். வயது கடந்த உங்கள் குடும்பத்திற்காக தொடர்கின்ற வைத்திய செலவுகள் முடிவுக்கு வரும். நீங்கள் திட்டமிட்டு இறங்குகின்ற விஷயங்களில் அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது. குடும்ப வகையில் வாழ்க்கை துணை மற்றும் வாரிசுகள் சார்பாக நீடித்து வரும் கவலைகள் தீரும். ஆரோக்கிய தொந்தரவுகள், மருத்துவ விரயங்கள் முதல் வாரத்தோடு விலகும். உத்தியோக இட சங்கடங்களை புதன் பகவான் தீர்த்து வைப்பார். இந்த மாதம் 2வது வாரம் முழுவதும் பயணங்கள் காத்திருக்கின்றன. தொழில் வியாபார நிர்வாக புதிய பட்ஜெட் விஷயங்களில் திட்டங்களில் லாபம் உண்டு. இளம் தம்பதியர்களுக்கு புத்திரபாக்கிய தடை, நீண்ட ஆண்டு கவலை விலகும். அடைக்க முடியாத கடன்கள் எல்லாம் தீரும். சுய உழைப்பில் வாங்கிய சொத்து, பூர்வீக பங்கு, பங்காளி விவகாரங்கள், வம்பு வழக்கு, கோர்ட், காவல்துறை பிரச்சனை தீரும். எதிர்பாராத உயர்வுகள், காரிய வெற்றிகள் உண்டாகும். மேலும் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சூரியன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். எனவே எதிர்பாராத விரயங்கள் உண்டு. 10 குரு பகவான் இருப்பதால் பதவி மாற்றமும் இடமாற்றமும் வரலாம். கண்டகசனையின் ஆதிக்கம் வலிமை இழப்பதால் கொண்டாட்டம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. கூட்டாளிகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து கொடுக்க வேண்டுமானால் கொஞ்சம் வளைந்து கொடுத்து செல்வது நல்லது. மேலும் மாத தொடக்கத்திலேயே குருவும் செவ்வாயும் இணைந்து தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார்கள். இது நன்மைதான். தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும்.
இருக்கும், தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும், கலைத்துறையை சார்ந்தவர்கள் கௌரவிக்கப்படுவார்கள், கட்டிடப்பணி தொடரும், நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றியை பெறுவீர்கள், இடம் வாங்கும் யோகம் உண்டு, தொல்லை கொடுத்து வந்த தொழிலாளர்கள் இப்பொழுது மனம் மாறுவார்கள், உத்தியோகத்தில் எதிர்பார்த்த உயர்வு உண்டு. மேலும் கும்பராசியில் உள்ள சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். சப்தமஸ்தானத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுது அதை கண்டகச்சினி என்று சொல்வார்கள். அது வலிமை இழந்து வக்ரம் பெறும் பொழுது நன்மைகளை அதிகம் வழங்கும். கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்பதற்கு ஏற்ப எதிர்பாராத திருப்பங்களும் இனிய சம்பவங்களும் நடைபெறும் நேரம். விலகிச் சென்ற திருமண வாய்ப்புகள் மீண்டும் கைகூடி வரும். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். வெளிநாட்டில் இருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் கிடைக்கலாம். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். உயர் பதவிகள் உங்களை தேடி வரலாம். இது போன்ற நேரங்களில் சனி கவசம் பாடி சனி பகவானை வழிபட்டால் சங்கடங்கள் அகன்றோடும், சந்தோஷங்கள் நிலை. மேலும் கடகராசியில் சஞ்சரிக்கும் புதன் ஆடி 5ஆம் தேதி வக்ரம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 12க்கு அதிபதியான புதன் வக்ரம் பெறுவது நன்மைதான். விரயங்கள் குறையும், வீடு மாற்றம் உத்தியோக மாற்றம் விருப்பப்படி அமையும். சகோதரர்களால் ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். வெளிநாட்டில் உள்ள பிரபல நிறுவனங்களில் இருந்து வரும் அழைப்புகளில் தாமதம் ஏற்படலாம். உங்களுக்கோ உங்களுடன் இருப்பவர்களுக்கோ ஆரோக்கியம் சீராக ஒரு தொகையை செலவிடும் சூழல் உருவாகும். மேலும் ஆடி 16ஆம் தேதி உங்கள் ராசிக்கு சுக்கிரன் வருகிறார். எனவே தொழில் முயற்சியில் வெற்றி கிடைக்கும். உங்கள் ராசியை பொறுத்தவரை சகாயஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியானவர் சுக்கிரன். எனவே புதிய ஒப்பந்தங்கள் வந்து மகிழ்விக்கும். தொழிலை விரிவு செய்வதற்காக கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்கள் திறமை பலிச்சிடும். உயர் அதிகாரிகளின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொள்வீர்கள். தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு பணியாளர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். கிளை தொழில் தொடங்கும் யோகம் உண்டு. பழைய ஆபரணங்களை கொடுத்துவிட்டு புதிய ஆபரணங்கள் வாங்குவதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு முயற்சிகளில் வெற்றி உண்டு. வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு அதில் இருந்த குறுக்கீடுகள் அகலும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சக பணியாளர்களால் நன்மை கிடைக்கும். கலைஞர்களுக்கு முன்னேற்ற பாதை வழிகாட்டும். மாணவ மாணவிகளுக்கு பெற்றோரின் ஆதரவு திருப்தி தரும். பெண்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். தன வரவு திருப்தி தரும். இந்த சிம்மராசி விவசாயிகளுக்கு சொந்த நிலப்புலன்கள் வங்கி அடமானத்தில் இருப்பதை மீட்டு விடுவீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு அரசு ரீதியான நெருக்கடிகள் முதல் வாரம் கடந்த பிறகு முடிவிற்கு வரும். தொழிலதிபர்களுக்கு எந்த மாற்று முடிவு எடுத்தாலும் அனுகூலத்துடன் லாபகரமாக முடியும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்கட்சியினரால் ஏற்பட்ட சங்கடம் விலகும். இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அனுகூலமான நட்சத்திரங்கள் ஆயில்யம் அஸ்வினி, திருவாதிரை புரட்டாதி, மிருகசீரிடம் திருவோணம், கார்த்திகை பூராடம், அனுஷம் சித்திரை, சுவாதி உத்திரம். அதிர்ஷ்டமான நாட்கள் ஆங்கில தேதியில் ஜூலை 17, 19, 20, 23, 24, 27, 28, 31 மற்றும் ஆகஸ்ட் 1, 2, 4, 5, 7, 9, 12, 14, 16. இந்த சிம்மராசி அன்பர்கள் தினசரி ஸ்ரீ சூரிய காயத்ரியை பாராயணம் செய்யவும், வியாழக்கிழமை தோறும் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கும் ஸ்ரீ குரு பகவானுக்கும் அபிஷேக ஆராதனை செய்து வழிபட்டு வாருங்கள். இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.